இது அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தி வாய்ஸ் ஆஃப் ஹோப். வணக்கம் அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி எங்களது ஒலிபரப்பை கேட்க ஆவலுடன் வரவேற்கிறோம். வாழ்க்கைக்கு வழிகாட்டும் எங்கள் ஒலிபரப்பில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் உடல் நலத்திற்கான ஆலோசனைகள், ஆன்மீக நலத்திற்கான தேவ செய்திகள் மற்றும் காதிற்கினிய கீதங்கள். இவைகள் அனைத்தையும் கேட்டு பயனடைய அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய உலகில் வியாதிகளின் எண்ணிக்கையை கணக்கிட முடியாது. ஒவ்வொரு நாளும் பெயர் தெரியாத பல பல வியாதிகளால் மனிதர்கள் இறந்து வருவதை காண்கிறோம். இந்த சூழலில் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். உடல் நலத்தை குறித்த செய்தியை கேளுங்கள். அதற்கு முன் ஒரு இனிய பாடலை கேட்டு மகிழுங்கள். போல ஒருவரும் இல்லை உலகிலே, அவரை போல் பெரியவர் ஒருவரும் இல்லை வாழ்விலே, என் வாழ்விலே. இயேசுவை போல ஒருவரும் இல்லை உலகிலே, அவரை போல் பெரியவர் ஒருவரும் இல்லை வாழ்விலே, என் வாழ்விலே. இயேசுவை போல ஒருவரும் இல்லை உலகிலே. இருந்து என்னை மீட்டு கொண்டாரே, மறுவாழ்வு எனக்கு தந்து புது மனிதனாய் மாற்றினார். மரண வாசலில் இருந்து என்னை மீட்டு கொண்டாரே, மறுவாழ்வு எனக்கு தந்து புது மனிதனாய் மாற்றினார். வானம் பூமி மாறினாலும் என்றும் மாறா தேவனவரே, வானம் பூமி மாறினாலும் என்றும் மாறா தேவனவரே. யார் என்னை கைவிட்டாலும் கைவிடாத நேசரவரே, யார் என்னை கைவிட்டாலும் கைவிடாத நேசரவரே. இயேசுவை போல ஒருவரும் இல்லை உலகிலே. இயேசு முகம் பார்க்கும் முன்னே எதை எதையோ தேடி அலைந்தேன், அந்த முகம் பார்த்த பிறகோ அத்தனையும் வீசி எறிந்தேன். என் இயேசு முகம் பார்க்கும் முன்னே எதை எதையோ தேடி அலைந்தேன், அந்த முகம் பார்த்த பிறகோ அத்தனையும் வீசி எறிந்தேன். கொள்ளை கொண்ட பொருளாக அவரை தான் நினைக்கிறேனே, கொள்ளை கொண்ட பொருளாக அவரை தான் நினைக்கிறேனே. அடைகின்ற மகிழ்ச்சி எல்லாம் அவராலே தான் என்பேன், அடைகின்ற மகிழ்ச்சி எல்லாம் அவராலே தான் என்பேன். இயேசுவை போல ஒருவரும் இல்லை உலகிலே, அவரைக்குள் பெரியவர் ஒருவரும் இல்லை வாழ்விலே,
வாழ்வில் இயேசுவை போல ஒருவரும் இல்லை உலகிலே. அவரை போல் பெரியவர் ஒருவரும் இல்லை வாழ்விலே என் வாழ்விலே. இயேசுவை போல ஒருவரும் இல்லை உலகிலே. முட்டை சைவமா அசைவமா என்றொரு கேள்வி நீண்ட நாட்களாக நம்மிடையே உண்டு. சிலர் அதை சைவம் என்றும் பலர் அதை அசைவம் என்றும் கூறுகின்றனர். சரி, அதை விட்டுவிடுவோம். தினந்தோறும் முட்டைகள் சாப்பிடலாமா? அமெரிக்காவில் நடந்த ஒரு ஆய்வில் 14 ஆண்டுகள் தினமும் முட்டை சாப்பிடும் பல ஆயிரம் பேர்களை தொடர்ந்து கண்காணித்தார்கள். இந்த ஆய்வில் இவர்களுக்கு உடலில் இதய நோய்க்கான அறிகுறியே இல்லை என்பது தெரிய வந்தது. சத்துணவான முட்டையில் உள்ள பொருட்கள் இதய நோயை குணப்படுத்துகிறது, அதிக அளவு கொலஸ்ட்ரால் இல்லாமல் பார்த்து கொள்ளுகிறது. இதனால் முட்டை சாப்பிட்டவர்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகரிக்கவில்லை. அமெரிக்காவின் முட்டை சத்துணவு மையமும் ஹார்வர்ட் ஸ்கூல் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்தும் கடந்த 14 ஆண்டுகளாக முட்டை உணவு பற்றி ஆராய்ந்தன. அதில்தான் இந்த உண்மைகள் வெளிவந்தன. முட்டையில் கொலஸ்ட்ரால் இருப்பது உண்மை, ஆனால் அதை அளவுடன் சாப்பிட்டால் இதயத்துக்கு எந்தவிதமான கெடுதலையும் செய்யாது என ஆய்வு தெரிவிக்கிறது. சரிவிகித உணவு தயாரித்து அதன்படி சாப்பிடுகிறவர்கள் தினமும் முட்டையை ஒதுக்க வேண்டாம். முட்டையில் தீய கொலஸ்ட்ராலுடன் நல்ல கொலஸ்ட்ரால் அளவும் ட்ரைக்ளிசரைடின் அளவும் இதே அளவு சக்தி வாய்ந்த தரத்துடன் இருக்கின்றன. எனவே தீய கொலஸ்ட்ரால் இரத்தத்தில் சேராது. இத்துடன் இதயத்துக்கு பாதுகாப்பான ஃபோலிக் அமிலம் மற்றும் பி குரூப் வைட்டமின்களும் நச்சு முறிவு மருந்துகளும் கொழுப்பு செறிவில்லாத கொழுப்புகளும் முட்டையில் உள்ளன என்கிறார் டாக்டர் டெனால்ட் மைக்மேரா. 1976 ஆண்டு முதல் 11 அமெரிக்க மாநிலங்களில் தினமும் முட்டை சாப்பிட்டு வந்த நர்சுகளின் உடல்நிலை கவனிக்கப்பட்டு குறிப்புகள் சேர்க்கப்பட்டன. இந்த ஆய்வு 2 வருடம் நடந்தது. 1986 ஆண்டு முதல் அமெரிக்க பல் டாக்டர்கள், கண் டாக்டர்கள், கால்நடை வைத்தியர்கள் தினமும் முட்டை சாப்பிட்டனர். இவர்களுக்கு கொலஸ்ட்ரால் அளவு 12 ஆண்டுகள் அதிகரிக்கவில்லை, ஸ்ட்ரோக் அபாயமும் ஏற்படவில்லை. 80,000 நர்சுகளின் உடல் நலம் பற்றிய 14 ஆண்டு கால மருத்துவ குறிப்பேடுகள், 37,000 ஆண்களின் உடல் நல கோளாறு பற்றிய 8 வருட மருத்துவ குறிப்பேடுகள் தெரிவிக்கும் உறுதியான தகவல்களை பார்ப்போம். தினமும் ஒரு முட்டை சாப்பிடலாம், அதுவும் பயமில்லாமல் சாப்பிடலாம் என்பதுதான். சாதாரண அவித்த முட்டையில்தான் இவ்வளவு நன்மைகள். இதில் வெண்ணெய், பன்றிக்கறி, பாமாயில் போன்றவை சேர்த்து சாப்பிட்டால் கெடுதல்தான். நீரிழிவு நோயாளிகள் தினமும் முட்டை சாப்பிடக்கூடாது, இது அவர்களுக்கு கெடுதல் உண்டாக்கும். மருத்துவர் யோசனைப்படி வாரம் ஒரு முட்டை சாப்பிடலாம். என் நேயர்களே, நாமும் முட்டைகளை ஒதுக்காமல் சாப்பிட்டு உடல் ஆரோக்கியத்தை பெறுவோம். நீங்கள் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோவின் ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இன்றைய வாழ்க்கை பிரச்சினைக்கு தீர்வு காண விரும்புகிறீர்களா? சத்திய வசனத்தை கேளுங்கள். இன்றைய செய்தியை போதகர் பிராங்க்லின் அவர்கள் வழங்க இருக்கிறார். அதற்கு முன்னதாக உங்களுக்காக ஒரு இனிய பாடல் வருகிறது, கேளுங்கள். வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார், கரம் பிடித்து நடத்துவார். அவரே உன்னை ஆதரிப்பார், கரம்
போவதில்லை. கர்த்தர் மேலே உந்தன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார், கரம் பிடித்து நடத்துவார். அவரே உன்னை ஆதரிப்பார், கரம் பிடித்து நடத்துவார். கர்த்தருக்கு அன்பான வானொலி நேயர்களே, மீண்டுமாக இந்த வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் அட்வெந்த் உலக தமிழ் வானொலி ஒளிபரப்பின் மூலமாக சந்தித்து தேவ வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அன்பு நேயர்களே, இன்றைய தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா எழுதிய தீர்க்க தரிசன புஸ்தகம் 46:4. ஏசாயா 46:4 வாசிக்கிறேன், கேளுங்கள். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஆம் அன்பு நேயர்களே, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கும் வாக்கு தத்தத்தை தான் நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். குறிப்பாக ஆண்டவர் கொடுக்கும் வாக்கு தத்தம், உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் என்று கூறுகிறார். ஆம், பலவீனமடைந்து தள்ளாடிக் கொண்டிருந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு கொடுக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தம் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உரியதாகும். குறிப்பாக வயோதிபர்களுக்கு உரியதாகும். ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்க்கை வரலாறும்
இஸ்ரவேலின் வரலாற்றிற்கு ஒத்ததாக இருக்கிறது. நம் உலக வாழ்க்கை அவருடைய முன்னேற்பாட்டால் தாங்கி வழிநடத்தப்படுவது போல, நம் ஆவிக்குரிய வாழ்க்கை அவருடைய கிருபையால் தாங்கப்படுகிறது. தேவன் தம் அடியார்களை ஒருபோதும் கைவிடுவது இல்லை. நம் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிப்பவரும் அவராகத்தான் இருக்கிறார். ஆம், ஆகையினாலே நாம் நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்ப காலமாக இருந்தாலும் சரி அல்லது முடிவு காலமாக இருந்தாலும் சரி, நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்மை முதிர் வயது வரைக்கும், நரைவயது மட்டும் நம்மை தாங்குவதாக ஆண்டவர் கூறியிருக்கிறார். நான் இதற்கு முன்னதாக அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் உங்களை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். ஆம், கர்த்தருக்கு அன்பான நேயர்களே, சரித்திரம் முழுவதிலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்த ஒவ்வொருவரையும், வயோதிபர்களை ஆண்டவர் தாங்கி சுமந்து ஏந்தி நடத்தி வந்திருக்கிறார். அவ்விதமாக நம்மையும் நடத்துவார் என்கின்ற வாக்கு தத்தத்தை தான் நாம் இங்கு வாசிக்கிறோம். வயோதிப காலத்திலே பலவீனங்கள் அதிகம் ஏற்படும். தீர்மானங்கள் எடுப்பதற்கு மனம் ஒத்துழைக்காது. தவறான காரியங்கள் நம்முடைய இடையிலாக வரக்கூடும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், வயோதிகத்தின் பலவீனங்களால் பாரமாக நீங்கள் எண்ணப்படும் பொழுது நான் உங்களோடே கூட இருப்பேன் என்று சொல்லி, நம்முடைய மீதியான நாட்களை எண்ணி நாம் வேதனை கொள்ள வேண்டியதில்லை. அன்பர்களே, இன்னும் எத்தனை நாட்கள் நான் ஜீவிக்கப் போகிறேன், எப்படிப்பட்ட சுகவீனத்திற்குள்ளாக நான் கடந்து வரப்போகிறேன், நான் என்னெல்லாம் பிரச்சனைகளை சந்திக்கப் போகிறேன் என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மேல் கவனமாயிருந்து நம் தேவைகளை சந்திப்பார். தாயின் கருவில் உருவாகும் முன்னே அவர் நம்மேல் கவனமாயிருந்தார். இம்மட்டும் நம்மை தாங்கியவர் நரைவயது மட்டும் நம்மை தாங்க வல்லவராய் இருக்கிறார். துவக்கம் முதல் துவக்கம் வரை என்னும் தலைப்பை கவனியுங்கள். ஆம், நம்முடைய தேவன் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையின் துவக்கம் முதற்கொண்டு நமக்காக அவர் கொடுக்கத்தக்கதான இருக்கக்கூடிய நித்திய வாழ்க்கையின் இரண்டாம் துவக்கத்தையும் நமக்கு ஆசீர்வாதமாக நல்லபடியாக நமக்கு நடத்தி கொடுப்பதாக அவர் கூறியிருக்கிறார். நீதிமான்களுக்கு முடிவில்லை. ஆம், நாம் நீதிமான்களாக ஜீவிக்கும் பொழுது, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் நாம் நீதிமான்களாக ஜீவிக்கும் பொழுது, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது, அவரை சார்ந்து வாழ்கிறவர்களாக நாம் இருக்கும் பொழுது நமக்கு முடிவு கிடையாது. ஆம், மற்றொரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கொடுத்து பரலோகத்திலே நாம் என்றென்றைக்கும் ஜீவிக்கத்தக்கதான பாக்கியத்தை தரப்போவதாக ஆண்டவர் நமக்கு கூறுகிறார். நாம் வயது முதிர்ந்தாலும் இன்னொரு துவக்கத்திற்கு நாம் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதுதான் தேவனோடான நித்திய வாழ்க்கை. அன்பர்களே, இந்த வாழ்க்கையில் நாம் இன்னொரு வாழ்க்கைக்காக நாம் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம் என்கின்ற உணர்வானது நமக்கு எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் அந்த பரலோகத்தில் வாசிகளாக இருப்பதற்கு நாம் தயார்படுத்தப்படுகிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களையும் செய்து கொண்டிருக்க வேண்டும். கொல்கத்தாவில் எனக்கு ஒரு நண்பர் இருந்தார். அவர் புற்றுநோயால் படுத்த படுக்கையாக இருந்தார். ஆண்டவரை குறை சொல்வதற்கு சகல காரணங்கள் இருந்தாலும் தேவன் மேல் அவர் கோபம் கொள்ளவே இல்லை. எப்பொழுதும் சந்தோஷத்துடனும் நம்பிக்கையுடனும் தேவனுடைய மெய் சீடனாகவே காணப்பட்டார். அவருடைய படுக்கையின் அருகே நான் உட்கார்ந்திருந்தேன். அவிசுவாசமான வார்த்தை எதுவுமே அவருடைய வாயிலிருந்து புறப்படவே இல்லை. இயேசு வருமட்டும் நம்பிக்கையோடு இருக்குமாறு என்னோடு அந்த அறையில் இருந்தவர்களை அவர் ஊக்கப்படுத்திக் கொண்டிருந்தார். சற்று சிந்தித்து பாருங்களேன், நாம் அப்படிப்பட்ட சூழலில் இருந்தோம் என்று சொன்னால், சுகவீனப்பட்டு படுக்கையில் நாம் இருந்தோம் என்று சொன்னால், நம்முடைய நினைவுகள் எப்படியாக இருக்கும், நம்முடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஆனால் இந்த பெரியவர் புற்றுநோயால் படுத்த படுக்கையாக இருந்தாலும் அவர் மற்றவர்களை தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கு பெறுவதற்கு ஆயத்தமாகும்படி ஊக்கப்படுத்திக் கொண்டிருந்தார். ஆம்,
அவருடைய நினைவில் இருந்த வசனம், அவருக்கு உறுதியாக இருந்த வாக்கு தத்தம் என்னவென்று சொன்னால் ஏசாயா 46:4 இருந்தது. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்கின்ற வசனம் அவருடைய இருதயத்தில் உறுதியாக இருந்த காரணத்தினாலே தேவன் என்னை நடத்துவார், அவர் என்னை தாங்குவார், தேவன் என்னை சுமப்பார் என்கின்ற நிச்சயத்தோடு அந்த படுத்த படுக்கையிலையும் மற்றவர்களை இன்னொரு துவக்கத்திற்கு ஆயத்தமாக்கும்படி அவர் செயல்பட்டு கொண்டிருந்தார். எனவே அவருடைய விசுவாசத்தைப் போன்று நாமும் நம்முடைய விசுவாசத்தை பெருக்குகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னொரு துவக்கம் வரை நாம் விசுவாசத்தில் உறுதியோடு இருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அவருடைய விசுவாசம்தான் என்ன? தன் இரட்சகரோடு எத்தகைய ஒரு உறவை அவர் வைத்திருந்தார்! நாமும் அவரை போன்று நம்முடைய இரட்சகரோடு ஒரு உறுதியான உறவை வைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இவ்வுலக கவலையால் மேற்கொள்ளப்படும் போது தேவன் நம்மோடிருப்பதை நாம் மறந்து போய்விடுகிறோம். ஆனால் அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார் என்கின்ற நிச்சயத்தோடு நாம் ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் சோர்வுற்று இருக்கலாம், பலவீனத்தோடு இருக்கலாம், சுகவீனப்பட்டவர்களாய் வியாதியில் படுக்கையில் நாம் இருக்கலாம் அன்பர்களே, ஆனால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்கின்ற உணர்வு நமக்கு தேவை. ஆண்டவர் என்னை கடைசி மட்டும் என்னோடு கூட இருந்து என்னை நடத்துவார் என்கின்ற விசுவாசம், இன்னொரு துவக்கத்தை காணும்படியாய் தேவன் எனக்கு பலத்தை தருவார் என்கின்ற நிச்சயம் நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய இருதயத்தில் வேண்டும். அந்த உறுதியோடு நாம் ஜீவிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன பலவீனங்கள் ஏற்பட்டாலும், சுகவீனங்கள் ஏற்பட்டாலும் அதை தாங்கத்தக்கதான மன உறுதி நமக்குள்ளாக இருக்கும். ஆம், நாம் தேவனை சார்ந்து வாழ்வதற்கு பழகிக் கொள்ள வேண்டும். அவரை சார்ந்து நாம் வாழும் பொழுது, அவரை சார்ந்து வாழத்தக்கதாக தீர்மானம் எடுத்து நாம் ஜீவிக்கும் பொழுது தேவனுடைய கிருபை எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கும். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவர். அவர் நமக்கு இன்னொரு ஒரு துவக்கத்தை நிச்சயமாக கொடுப்பார். அந்த நிச்சயத்தோடு நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வோம். கர்த்தர்தாம் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரம தகப்பனே, ஆண்டவர் இந்த வேளையில் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை கண்ணோக்கி பார்த்தரலும், எங்களுடைய பலவீனங்களை எடுத்து போட்டு எங்களை பலப்படுத்தியறலும். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே விசேஷமாக இந்த வேளையிலே வயோதிபர்களை ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. அவர்களை கண்ணோக்கி பார்த்தரலும். ஆண்டவரே, சுகவீனத்தோடு இருக்கிறவர்களை நீர் கண்ணோக்கி பார்த்து பலப்படுத்தியறலும். ஆண்டவரே, வயதான நாட்களிலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் படக்கூடிய கஷ்டங்களை நீ பார்த்து ஆண்டவரே நீர் அவர்களுக்கு நல்ல தீர்வுகளை கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் தகப்பனே. சரீர பலத்தை நீர் கொடுத்தரலும். உம்மோடு நெருங்கி ஜீவிக்கத்தக்கதான பலத்தை, உம்மை சார்ந்து வாழத்தக்கதான பலத்தை நீர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தரல வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில மீண்டுமாக எங்களை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழி நடத்தரல வேண்டுமாறு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். குருவீலும் விசேஷித்தவன் நீரே, அடைக்கலான் குருவீலும் விசேஷித்தவன் நீயே, அவைகளுக்கு பிழைப்பு தருகின்றவர் உன்னையும் வாழ வைப்பார், அவைகளுக்கு பிழைப்பு தருகின்றவர் உன்னையும் வாழ வைப்பார். அவரே உன்னை ஆதரிப்பார், கரம் பிடித்து நட
குறித்து நீ கவலை பட வேண்டாம். நாளைய தினம் குறித்து நீ கவலை பட வேண்டாம். நன்மையினால் உன்னை முடி சூட்டுவா நம்பிக்கையாயிரு. நன்மையினால் உன்னை முடி சூட்டுவா வைத்துவிடு. அவரே உன்னை ஆதரிப்பார், கரம் பிடித்து நடத்துவார். அவரே உன்னை ஆதரிப்பார், கரம் பிடித்து நடத்துவார். கர்த்தர் மேலே உந்தன் பாரத்தை வைத்துவிடு. அவரே உன்னை ஆதரிப்பார், அவரே உன்னை ஆதரிப்பார், கரம் பிடித்து நடத்துவார். எங்களுடைய இன்றைய ஒலிபரப்பினை கேட்டதினால் நீங்கள் பெற்ற நன்மைகளை அறிய நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். எங்களது முகவரிக்கு எழுதும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களது முகவரி: அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா.